வணக்கம் தோழர்களே, தோழிகளே. எட்டாவது அதிசயம் அல்லது எட்டாவது அதிசயம். பெண்களை பற்றி எழுதாத கவிஞனே இல்லை. பெண்களை பற்றி எழுதாதவன் கவிஞனே இல்லை. இந்த கவிதையை வரிகளை உணர்ந்து கேளுங்க, இறுதி வரி வரைக்கும் கேளுங்க. அரைவட்ட நிலவொன்றை அளவாக வடிவமைத்த நெற்றியோ, விஜயனின் வில் எடுத்து மெல் நிமிர்த்தி பொருத்திய புருவமோ, அடைகாக்கும் கோழியாய் கருவெளி காக்கும் உன் இமைகளோ, கண்டவுடன் கிரங்கடிக்கும் கஞ்சா இலை விழிகளோ, முனை மழுங்கி மூளை மழுங்கச் செய்யும் கூர்வாள் நாசியோ, பாதி உணர்ச்சி மீதி இருக்கும் தொட்டால் சினுங்கி இதழ்களோ, நீ கேட்க காணக்குயிலேயே பாட வைக்கும் மப்பான மடல்களோ, தேன் சுவை உமிழ்நீரில் ஊறிக்கிடக்கும் பால் நிற பற்களோ, பளிக்கு கல்லேயே பழிவாங்கி கொண்டிருக்கும் அழகிய கழுத்தோ, இலைமறை காயாய் திரைதனில் மறைத்த செதுக்கிய மார்புகளோ, இளவாளை இரண்டெடுத்து இருபுறம் வைத்த மனம் களவாடும் கைகளோ, கலைவாணி கரங்களை நகலெடுத்து செய்த விரல்களோ, வெட்டி வேலைகளை வெட்டும் வேலைகளாய் மாற்றிக்கொண்டிருக்கும் நகங்களோ, மணல் கடிகாரத்தையே மலர்வடையம் தேட செய்யும் இடையோ, இடைவேளையில் இடைவேளை விட்டு தாராளமாய் தாரை வர்க்கப்பட்ட தொடைகளோ, தண்டுக்குள் தண்டு தேடி கண்டெடுத்து கட்டி வைத்த கால்களோ, வெள்ளம் மேல் தலையில் வள்ளமாய் காற்றில் மிதக்கும் பாதங்களோ, எதை தேர்வு செய்ய எட்டாவது அதிசயமாய். அது சரி, இடது கையால் நீ தூக்கி போடும் மயிலிலை தோல்வி கொள்ளும் மயிலிலையே எவனுக்கும் எட்டாவது அதிசயம். பிறகெங்கிருந்து எட்டாவது அதிசயம்? நன்றி. இந்த கவிதை கண்டிப்பாக உங்களோட ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் பொண்ணை ஞாபகப்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.